பாருங்க, முதலும் முடிவும் இல்ல பெரியவன்லாம் இந்த வயசுல எங்க புரியும், பெரியவன் சிறியவன். சோ என்னவோ ஒரு பெரிய மேக்னிஃபிசன்ட் திங், எல்லா ஆற்றலாகவும் சக்திகளாகவுமே பார்க்கிற ஒரு இது. அதை வந்து ஒரு வேர்டுக்குள்ளேயும் அடக்கிக்க மாட்டாங்க, விஷுவலுக்கும் கொண்டு வர மாட்டாங்க, ஓப்பன்லயே விடுவாங்க. ஓப்பன்லயே நம்மளும் வாழணும். உங்களை பத்தியே நீங்க டெபினேஷன் கொடுத்து கூடாது, என்னை பத்தி உனக்கு தெரியுமா இப்படின்னு வழக்கமா பேசிட்டு இருப்போம். இந்த மாதிரி பேச்சு எல்லாமே வரக்கூடாது. ரெண்டு நாள் முன்னாடி ஜூம் மீட்டிங்ல மாரிராஜன்றவர் எழுதிருந்தாரு, நான் என்று உங்க சச்சங்கம் கேட்ட பிறகு நான்னு என்ன நினைச்சுக்கிறது கூட எனக்கு அருகது இல்லாம போயிட்டு இருக்கு. எனக்கு நானுன்னு என்ன நினைச்சுக்கிட்டு எதையாவது பேசுறது கூட துணிய மாட்டேன் என்கிறது மனம். அந்நியப்படும் பொய்யானா தானே அந்நியப்படும், இது உங்களது இல்லைன்னா தானே அந்நியப்படும். அதை பத்தி உதாசீன பாவம் வரும், இந்த உதாசீன பாவம் வரணும். அதே மாதிரி உள்ள இருக்கிற பொருள் வந்து அதனுடைய மகிமை கூடணும். இதுக்கு எடுத்த எடுப்புல பாருங்க, பெரியவன் இது பெருசு, முதலும் முடிவும் இல்லை அப்படின்லாம் சொல்றாரு அப்பா. அப்படியா அப்படியா அப்படியான்னு ஆச்சரியத்தினுடைய எல்லைக்கு போய் வந்து இன்னும் சொல்லு இன்னும் சொல்லு. புரியுதுங்களா? கதை இல்லை இது, உணர்வாக பார்க்கும் விதம். அந்த ஞானத்தவர் ஞானத்தையும் வர்ணிக்க முடியாது, ஆழ்ந்த உறக்கத்தையும் நீங்க புரியுதுங்களா? அதுவா இருக்கலாமே தவிர, உள்ள சமாதியில உட்கார்ந்துட்டு இருக்கலாமே தவிர, சமாதியை நீங்க விளக்க முடியாது. உள்ள உட்கார்ந்து இருந்த உங்களுடைய சொரூப பாயிண்ட், அதுவும் இதுவும் வேறையே இல்லை, சொல்ல ஒண்ணுதான். ஆனா இது தப்பான இடத்துல இந்த சட உடல்ல இது ஐடென்டிஃபை ஆயிருக்குல்ல, இதோட உணர்ச்சி தன்னோட உணர்ச்சின்றது, இதனுடைய எண்ணங்களை தான் எண்ணுபவனா நினைச்சுக்கிறது, இந்த கன்ஃபியூஷன்ல இது பயங்கரமா மாட்டின் இருக்குதுனால இதனுடைய துர்சகவாசத்தையும் விளக்கி மாளாது, அதை பத்தியும் பேசவே முடியாது. புரியுதுங்களா? இங்க ஒரே ஒரு லிங்க் கொடுக்கிறவர் வந்து உணர்ந்தவர் ஒருத்தர் தான். அதனால உணர்ந்தவர் இருக்கும்போதுதான் ஆன்ம ஞானமும் இருக்கும். அவர் போயிட்டாருன்னா போனது போனது தான், இருக்கும் எல்லாம் இருக்கும். இப்ப பகவான் இருக்கு, புஸ்தகங்கள் ஏகப்பட்டது, லட்ச லட்சம் செலவு வித்துன்னு போயிட்டு இருக்கோம். அவர் இல்லையே, அவர் இல்லையே. சுவாமிஜி, இப்ப ஒரு ஞானியோட பிசிக்கல் சன்னிதி இருந்தாதான் நமக்கு பிரயோஜனம் இருக்குமா? கண்டிப்பா, அது அதுக்கு ஈடு இணை கிடையாதே, அதுக்கு ஈடு இணை இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. ஒரு சிவாலயத்தை காட்ட நூறு மடாலயத்துக்கு ஈக்குவல் ஒரு சிவாலயம், நாங்க 100 சிவாலயங்களுக்கு ஈக்குவல் ஒரு ஜீவன் முக்தனின் திருமேனின்னு வாங்க, திருமேனி வெறுமை.